விவசாய சட்ட விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் அரசியல் செய்யறாங்க, ஒரு லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு லாங் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களால பார்க்க முடியல. நீங்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த விவசாயிகளை வந்து இப்படியே வச்சிருப்பீங்க? பெரிய நிறுவனங்கள் உள்ள வருகிற போதுதான் அவர்களுக்கான குறைந்தமான விலையாவது கிடைக்கும். இந்த பொருட்களோட விலை ஏறிடக்கூடாதுன்னு காட்டுற அக்கறைய விவசாயிகள் மேல காட்டலங்கிறாங்க. நான் விவசாயி, எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேற யாருக்கும் தெரியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னது சம்பந்தமா சொன்னீங்க. அது தவறான வாதத்தை அவர் சொல்றார். அப்போ தொழிலாளிகள், தொழிற்சாலைகள் அல்லது வந்து மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல முதலமைச்சர் பேச மாட்டாரா? அவருக்கு பேச தெரியாதுன்னு யாராவது சொல்லணுமா? நீங்க என்ன மாதிரியான ஆர்கியூமெண்ட்? நீங்க இந்த 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 சட்டத்தின் மீது உங்க நியாயத்தை சொல்ல முடியாத போது நான் விவசாயி, நீ விவசாயி இல்லை இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏதோ மின்சார சட்டத்துக்கு எதிர்ப்பு சொன்னாங்கன்னு சொன்னாங்க, நாங்களும் கூட அதை வரவேற்ற பரவாயில்லையே முதலமைச்சர் பங்காருன்னு. ஆனா இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, இதுவரை நடந்ததே கிடையாது. ரெண்டு சப்ஸ்டேஷன்ஸ், துணை மின் நிலையங்களை அதிமுக அரசு தனியாருக்கு கொடுத்துருச்சு. ஒண்ணு முதலமைச்சருக்கு தெரியாம கொடுக்கணும், அல்லது மின்சார அமைச்சருக்கு தெரியாம கொடுக்கணும். இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருந்து அதையும் மீறி சேர்மன் கொடுக்கிறாருன்னா இவங்க கண்ட்ரோல்ல இந்த ஆட்சி இல்லை என்று அர்த்தம். ஒண்ணு. அடுத்து வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு சொன்னதா சொன்னீங்க. உண்மை என்னன்னா 17ஆம் தேதி தான் லோக்சபால இந்த மசோதா ரெண்டும் பாஸ் பண்ணப்பட்டது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, 16ஆம் தேதி இன்னைக்கு ஏற்கனவே இந்த ஆர்டினன்ஸ், அவசர சட்டம் வந்தது பாத்தீங்களா, அதை தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றி விட்டது. அதை அப்படியேதான் செய்து இருக்கிறது. எனவே நீங்க வந்து எஸ்ஆர்பி வந்து இதன் மேல கிரிட்டிசிசம் ஏதாவது வச்சாருன்னு சொன்னா அது அதிமுக அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்தின் மீதுமான விமர்சனம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். விவசாயிகளுக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசால் உருவாக்கப்பட்ட திட்டத்தினால உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது, இதை தனியார்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா அரசை விட தனியார்கள் நீங்க வந்து சந்தை விவசாயிகளை பாதுகாக்கும். நான் தோத்து போயிட்டேன்னு சொல்றீங்களா? ஜிஎஸ்டி தர முடியாதுன்னு சொன்னது மாதிரி என்னையினால உன்னை பாதுகாக்க முடியாது, தனியார் தான் பாதுகாப்பாங்க. நிறைய பொருளாதார சார்ந்த அரசியல் உங்களுக்கு பெரிய ஆழம் இருக்கு. 80% பேர் ஏறக்குறைய விவசாயத்துறை நம்பி இருக்கிற ஒரு நாட்டுல விவசாய சார்பு தொழில்கள், இடு தொழில்கள், அதற்கான ஆரம்ப கட்டமைப்புகள் இது எதுவுமே இந்தியால இல்ல. அதை உருவாக்குறதுக்கான நிதி மத்திய அரசு கிட்ட இல்ல. அதை கார்ப்பரேட் நிறுவனங்கள் தானே உருவாக்க முடியுங்கிறாங்க மத்திய அரசு. அதாவது கார்ப்பரேட் உருவாக்க முடியும் என்றால் அது விவசாயிக்கு லாபமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். நான் ஒரே ஒரு ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா சார்? கொஞ்ச நேரம் மட்டும் அதை கேளுங்க. அதாவது 2014 தேர்தல் அறிக்கையில, பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் 28 என்ன சொன்னாங்கன்னா, விவசாய விளைபொருளுக்கு உற்பத்தி செலவை போல 1.5 மடங்கு நாங்க வந்து கொடுப்போம் சொன்னாங்க. செஞ்சாங்களா? 2015 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி ட்ரிபூன்லையும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்லையும் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்க பாருங்க. ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது, இந்த 1.5 மடங்குக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கல, அதை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிருச்சுன்னா, முகுல் ரோத்தகி தான் சொன்னாரு, அது தேர்தல் அறிக்கையில இருக்கிறதெல்லாம் இங்க வந்து கேட்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதோட விட்டாங்களா? அதுக்கு பின்னால 2011 அக்டோபர், 2016 அக்டோபர் 19 ராதாமோகன் சிங் மத்திய விவசாய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சாத்தியமே இல்லைங்க, அது தேர்தல் சொன்னா அதை போய் பெருசா பேசுறீங்கன்னு சொன்னாங்க. ஆனா இதை விட கொடுமை என்னன்னா, 2019 தேர்தல் அறிக்கையில பக்கம் 8 எடுத்து பாருங்க, நாங்க 1.5 மடங்கு நாங்க வந்து விவசாய விளைபொருளுக்கு விலை கொடுத்துட்டோம்னு எழுதி வச்சிருக்காங்க. எவ்வளவு பெரிய மோசடி! இதுல வச்சுதானே தமிழ், அதாவது இதுல என்னன்னா, மத்திய அரசாங்கம் MSP-யை நிர்ணயிக்கும், ஆனா மாநில அரசாங்கங்கள் போனஸ் கொடுக்கும். இப்ப மத்திய அரசாங்கம் சன்னரக நெல்லுக்கு எவ்வளவு முடிவு பண்ணியிருக்காங்க, போன வருஷம் 1850 ரூபா, கேரளா 2750 ரூபா கொடுக்குது. இது மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் 70 ரூபா 50 ரூபாய்க்கு கொடுக்குது. நைஸ் ரகத்துக்கு 75 ரூபா, மோட்டார் ரகத்துக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்குது. இதை கொடுக்க கூடாதுன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுச்சு. ரெண்டா, நிலம் கையகப்படுத்துதல் சட்டம் விவசாயிகள் போராடி கொண்டு இருக்கிற போது, பாராளுமன்றம் நடந்து கொண்டே இருக்கிற போது 4 முறை நீங்க என்ன பண்ணீங்கன்னா, அவசர சட்டம் கொண்டு வந்தீங்க. பெரிய ரகல நடந்த பிறகு அதை நிப்பாட்டி வச்சீங்க. இன்னொன்னு தெரியுமா, நீங்க திரு நெல்சன், நீங்க டிவியில உங்க டிபேட்ல நானும் வந்திருக்கேன், என்கிட்டையும் கேட்டிருக்கீங்க, விவசாயிகளுடைய மரணம் பற்றி, தற்கொலைகள் பற்றி எவ்வளவு பேசியிருக்கோம். நீங்க 2015, 14, 15, 16 டேட்டாவே கொடுக்கல. ஆனா ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பின்பு அந்த 3 வருஷம் கொடுத்தாங்க.
2014 12,360, 15 12,602, 16 11,370. அதன் பிறகு என்சிஆர்பி டேட்டாவைய வெளியிடலங்க. இவர் வந்து தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுடைய குடும்பத்தினரோட போய் எல்லாம் ஏதோ டீ குடிச்சேன் காசு குடிச்சேன்னு வேஷம் போட்டுட்டு இருந்தார். நான் என்ன கேட்கிறேன், இதுல ஏதாவது ஒண்ணு நியாயம் இருக்கா? உரமானியம் 2010-11 65,837 கோடி, 17-18 7 வருஷத்துக்கு பின்னால வெறும் 66,000 கோடி. நீங்க உரமானியம் 17 உரங்களுக்கான மானியத்தை வெட்டிட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கு மாதிரியான உர தொழிற்சாலை நீடிக்க முடியுமா? இந்த இது இல்லாம மானியம் இல்லாம என்கிற நிலைமை இருக்கு. சார், அரசு கொள்முதலுக்கு எடுக்கிற விலையை மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு விவசாயி கை நீட்டி வாங்குறான். அதுக்கு வெளியில மார்க்கெட்ல இன்னொரு வாய்ப்பு வருதுங்கிறத நீங்க ஏன் சார் தடுக்க நினைக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல, நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்க எப்போதுமே உங்களுடைய வார்த்தைக்கும் உங்களுடைய நடைமுறைக்கும் இருக்கக்கூடியதான் நான் வரிசையா சொல்லிட்டு வரேன். 1.5 மடங்கு தருவேன்னு சொன்னோன்னு எல்லாரும் என்ன கேட்டீங்க? நீங்க நடுநிலையாத்தான் பேசுறீங்க. உங்களுக்கு நியாயம் தெரிஞ்சா கூட அரசு இப்படி சொல்லியிருக்க நம்ப கூடாதானு நான் கேட்கிறேன். பெட்ரோல் விலை குறைந்தால், கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் பெட்ரோல் விலை குறையும் சொல்றாங்களே அரசாங்கம், நல்லதானேன்னு எல்லாரும் பேசுறீங்கல்ல, இன்னைக்கு அப்படி குறையுதா? நீங்க நோக்கம் என்னங்கிறத இதுவரை நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். 1.5 மடங்கு விலையில இருந்து நிலம் கையகப்படுத்துதல், சட்டத்துல இருந்து தற்கொலைகள் சம்பந்தமான பிரச்சனையில இருந்து ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன். எதுலையாவது அரசு அது வெளிப்படையாக சொன்னதுக்கும் விவசாயிகளுக்கு ஏதாவது நியாயம் கிடைச்சிருக்காங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேன்றீங்களே, அந்த கேள்வியை விட்டுட்டு நீங்க மீதி எல்லாத்துக்கும் போறீங்க. அதை பாத்தீங்கன்னா தான் நீங்க சொல்ல முடியும். நான் என்ன கேட்க விரும்புறேன் இன்னைக்கு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நீங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துக்கு எங்கிருந்து யாரு அதை வாங்குவா? எஃப்சிஐ வாங்குது, இங்க சிவில் இங்க வந்து சிவில் சப்ளை கார்பரேஷன் வாங்குறாங்க. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாம் இல்லைன்னா என்னத்துக்கு நடக்கும்? என்ன, நான் என்ன கேட்கிறேன், அரசாங்கம் இது நியாயமான விலை கிடைக்கவில்லை என்றால் அந்த நியாயமான விலையை நீங்க மினிமம் சப்போர்ட் பிரைஸா பிக்ஸ் பண்ணணுமா வேண்டாமா அதை விட்டுட்டு நான் பண்ண மாட்டேன், நான் விவசாயிக்கு கொடுக்க முடியாது, யாராவது பண்ணிப்பாருன்னு சொன்னா சரி. உருளைக்கிழங்கு விவசாயிகள் பஞ்சாப்ல இருந்தாங்களே, இப்ப என்னாச்சு? அவங்க பெப்சிக்கு தானே எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. இப்ப அந்த நிலமெல்லாம் மலடா போச்சு இல்ல? நம்ம முதலமைச்சர் கூட ரொம்ப மாஞ்சு பேசியிருக்காரு. அதாவது என்ன சொல்றாரு, கான்ட்ராக்ட் ஃபார்மிங் வந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்கிறேன், அதைத்தான் இப்போ நண்பர் ஜெயராஜ் கூட சொன்னாரு, இந்த ஏபிஎம்சியை நீங்க டிஸ்மேண்டில் பண்ண பிறகு பீகார்ல நீங்க போய் எடுத்து பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த மெய்ஸ் சோளம் மக்காச்சோளம் இருக்க, அதுல 1 குவிண்டால் 2,200 ரூபாய்க்கு அவங்க ஏபிஎம்சி இருந்த போது விட்டுட்டு இருந்தது, வெளி மார்க்கெட்ல 1,300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீ அதை டிஸ்மேண்டில் பண்ண இடத்துலயே அவனுக்கு கிடைக்கலையேன்னு கேட்டா நாங்க சொல்றத நீங்க நம்புங்கன்னு வார்த்தையை மட்டும் சொல்றீங்க, ஆனா நடைமுறை அப்படி இல்லைன்னு நான் 1, 2, 3, 4 வரிசையா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்.